வணக்கம். இந்த வீடியோவில் எங்கள் தோட்டத்தில் உள்ள நாட்டு கொய்யா எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு, எவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். பாருங்கள், நான் ஒவ்வொரு இதாக நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்கு, எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். ஆனால் என்ன ஒரு இது என்னென்னா, நாட்டு கொய்யா அப்படிங்கும்போது நமக்கு இதனோட காய்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பார்த்துருங்க. ஆனால் வந்து நமக்கு என்னென்னா, நம்ம வந்து ஹைப்ரிட் கொய்யாவை காட்டியும் இந்த கொய்யாவில் வந்து நமக்கு சத்துக்கள் அதிகமாக இருக்கும் பார்த்துருங்க. பாருங்கள், ஒரு மரத்துலேயே எவ்வளோ கொய்யா காய்ச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஒவ்வொரு கொப்புலையும் எவ்வளோ நமக்கு பிஞ்சு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த கொய்யா வந்து நம்ம இதை சாப்பிடும்போது இந்த கொய்யாவில் வந்து நம்ம உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது பார்த்துருங்க. அதாவது டாக்டரே சொல்லுவாங்க, தினம் வந்து ஒவ்வொரு கொய்யா பழம் சாப்பிடலாம், நமக்கு வந்து உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருங்க. சரியா? பாருங்கள், இந்த மரம் வச்சு ஒரு 7 மாதம் தான் ஆகுது பார்த்துருங்க. அந்த 7 மாதத்துக்குள்ளே எவ்வளவு நமக்கு காய்ப்பு தந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஃபுல்லாக நல்ல எவ்வளோ மரத்தை சுற்றி கிளைகளில் எவ்வளோ காய்க்க முடியுமோ அவ்வளோ காய்ச்சிருக்கு பார்த்துருங்க. நமக்கு பாருங்கள், சுற்றி மரத்தை ஃபுல்லாக நான் காட்டுறேன் எவ்வளோ காய்கள் கிடக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் காய்களாக தான் கிடக்கு பார்த்துருங்க மரத்தில். பார்த்திங்களா? இப்போ இது வந்து ஹைப்ரிட் கொய்யாவே காட்டிலும் நமக்கு வந்து இந்த நாட்டு கொய்யா வந்து அதிக பழங்கள் காய்க்கும் பார்த்துருங்க. நமக்கு இதில் பாருங்கள், இப்போ இந்த நாட்டு கொய்யால என்ன ஆகும் அப்படின்னா, இதில் வந்து நம்ம வந்து பழங்கள் பழுக்க ஆரம்பிச்சிட்டுனா என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரியான அணில்கள் தொல்லை வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பார்த்துங்க. அணில் உளும், இதில் வவ்வால் உளும் பார்த்துங்க. நமக்கு வவ்வால் இதை வந்து சாப்பிட்டு போயிடும். பிறகு என்ன பாருங்கள், மேலேயும் ஒரு பழத்தை பறிச்சிட்டு பார்த்துருங்க. அந்த ஒரு தொல்லை மட்டும் தான் பார்த்துருங்க. மீதி உள்ளது எல்லாமே நமக்கு பிரச்சனை கிடையாது. மீதி உள்ளது எல்லாமே நமக்கு வந்து நமக்கு எவ்வளவு கொய்யாப்பழம் தேவையோ அவ்வளோ கொய்யாப்பழம் பறிச்சிக்கலாம் பார்த்துங்க நம்ம இந்த மரத்தில் இருந்து. ஓகேவா? நீங்களே பார்க்குறீங்க, உங்களுக்கே தெரியும். இந்த வருஷம் வந்து நல்லா காய்ச்சிருக்கு எங்கள் மரம். பாருங்கள், நான் இந்த வியூவிலேருந்து உங்களை தான் காட்டுறேன் எவ்வளவு கொய்யா காய்ச்சிருக்கு அப்படிங்கிறத. நீங்களே பாருங்கள், ஒவ்வொரு கிளையாக எவ்வளவு கொய்யா வந்து காய்ச்சிருக்கு பாருங்கள். இது வந்து ஒட்டு ரகம் கிடையாது, நாட்டு ரகம் தான். ஒட்டு ரகத்தில் கொய்யா வந்து நமக்கு கொய்யா பழம் பார்க்கும்போது பெரிய பழமாக இருக்கும். ஆனால் இந்த கொய்யா பழத்தை காட்டியும் அதில் வந்து சத்துக்கள் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்கும் பார்த்துருங்க. சரியா? இப்போ இந்த கொய்யா பழத்தை தாக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தா, மாவு பூச்சிகள் வந்து நமக்கு அதிகமாக தாக்கும் பார்த்துருங்க. மாவு பூச்சிகள் வந்து வெயில் நேரங்களில் அதிகமாக தாக்கும் பார்த்துருங்க. நமக்கு தாக்கிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி இதிலேருந்து வரிசையாக ஒவ்வொரு இடமா வந்து உட்காந்து இந்த குருத்துக்களை ஃபுல்லாக சாப்பிட்றோம் பார்த்துருங்க. குருத்துக்களில் வந்து புது குருத்துக்கள் வளர விடாமல் இந்த மாவு பூச்சிகள் வந்து உட்காந்துச்சுன்னு வைங்களேன், அவ்வளோத்தையும் சாப்பிட்றோம் பார்த்துருங்க. இப்போ வந்து முதல்ல இந்த மரத்தில் நிறைய இருந்துச்சு. இப்போ வந்து வெயில் காலம் முடிஞ்சு மழை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்துருங்க. அதனால் வந்து இந்த கொய்யால அந்த மாவு பூச்சி தொந்தரவுகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பார்த்துருங்க. முன்னாடி அப்படி இல்லை. இதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் கீழே இப்படி எடுத்து பார்த்தா அவ்வளோ மாவு பூச்சியாக தான் இருக்கும் பார்த்துருங்க. மாவு பூச்சி தாக்குதல் வரும்போது என்ன ஆகும்னா, கொய்யா மரம் வந்து பூவும் பூக்காது, காயும் காய்க்காது பார்த்துருங்க. அவ்வளோத்தையும் அந்த மாவு பூச்சிகளில் வந்து நம்ம இதை குருத்த புல்லாக சாப்பிட்றோம் பார்த்துருங்க. சாப்பிட்டுட்டு நம்ம இதை வந்து அந்த கொய்யா காய்க்க விடாத அளவுக்கு அவ்வளோத்தையும் அழிச்சு விட பார்த்துருங்க. சரியா? இப்போ நான் உங்களுக்கு அடுத்த திசையில் நின்று ஒன்றா எப்படி கொய்யாக்காய் நிறைய பிஞ்சு கிடக்கு அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். மரம் வந்து 7 மாதத்துலேயே எவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா? நமக்கு இது எங்கள் தோட்டத்தில் உள்ள மரம் பார்த்துருங்க. ஆனால் காய்கள் நிறையா கிடக்கும். ஆனால் ஒவ்வொரு காயோட அளவு அப்படின்னு பார்த்தா இன்னும் இதே மாதிரி தான், இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும் பார்த்துருங்க. அவ்வளோதான் வரும் நமக்கு. இது ஒன்றா பாருங்கள் சைஸை பற்றியில். ஆனால் இதனோட சுவை வந்து மிக அதிகமாக இருக்கும் பார்த்துருங்க. நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. நம்ம பார்த்திங்களா, அணில் ஏதோ சாப்பிட்ருக்கு எப்படி இருக்குது பாருங்கள். கலரும் பிங்க் கலரில் எப்படி இருக்குது பார்த்திங்களா? உங்களுக்கு பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது நமக்கு. அதை பார்த்திங்களா? கொய்யாப்பழம் பார்க்கக்கு எவ்வளோ அழகாக பிங்க் கலரில் சூப்பராக இருக்குது பார்த்துருங்க. வெளியில் க்ரீனாக இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது பிங்க் கலரில் அழகாக இருக்குது பார்த்துருங்க. சரி, இதே மாதிரி தான் நிறைய காய்கள் காய்க்கும். அவ்வளோ பழுத்துரும் நமக்கு. பழுத்துட்டு அந்த காய்களை சாப்பிடும்போது நமக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் पातरेंगे पेरवु एन्ना इंद कोय्या मरत्तुक्कु नम्म मैक्सिमम वंदु ओरु वारत्तुक्कु ओरुका तण्णी पाइकणुम पातरेंगे कोंजम वलरறது வரைக்கும் पेरवु अदुक्कु पोग ओरु ओरु 15 नाल 20 नाळैक्कु ओरुका तण्णी पाइचाले पोदुम नम्म अदु अदुक्कु मेलेयुम नम्म वंदु तण्णी पाइक्क वेंडाम एना इदु वंदु नल्ल वडिगल वसति उल्ल इडंगल्ल नम्म इंद कोय्या कणक நடனம் பாத்துங்க அப்படி இல்லன்னா என்ன ஆகும்னா வேரல்கள் நோய் வந்தரும் பாத்துங்க வேரல்கள் நோய் வரும் வந்துச்சுனா வேர் மூலமா அதுல வந்து பூச்சிகள் ஏறி நமக்கு அந்த மரம் பட்டு போக வாய்ப்பு உண்டு பாத்துங்க சரி அதனால maximum வந்து தண்ணீர் கட்டுப்படாத இடமா இருக்கணும் பாத்துங்க பாருங்க பிறகு என்ன பண்ணணும் அப்படினா இப்போ நமக்கு வந்து இந்த कोय्या कन्नु वच्ची और अडी वरैक्कुम किलैगल इल्लाम नम वलर वैक्कणुम पातुंगा पारुंगा पाक्कुம்போது உங்களுக்கு தெரியும் பாத்தீங்க கீழ இருந்து பாக்கும்போது கிளைகள் இல்லாம இருக்கும் அடுத்து மேலே ஒரு அடி போகதான் திரும்ப எத்தனை கிளைகள் விட்டுருக்கும் அப்படிங்கறது நீங்களே பாருங்க 1 2 3 4 5 6 கிளைகள் இருக்கு இப்போ இதுலயுமே இந்த சைடு உள்ள கிளைகள் வந்து தேவையில்லாத கிளைகள் தான் பாத்தீங்க கீழ தரைய தொட்டுட்டு இருக்கு பாத்தீங்க தரைய தொடுற மாதிரி வைக்க கூடாது ஏனா தரைய தொடும்படி வச்ச என்ன ஆகனா அதுல கீழ இருந்து எறும்புகள் ஏறி நார்க்கல உங்களுக்கு பாக்கும்போது தெரியுது பாத்தீங்க இந்த இதுல ஏறக்கூடிய எறும்புகள் வந்து மேலே பழங்களை பேய் கடிச்சி சாவட மாத்துங்க நமக்கு அதை சுத்தி ஒரு மெழுகு போட ஒரு இத உருவாக்கி பழத்தை வந்து காய வச்சிரும் பாத்துங்க நமக்கு பாருங்க உங்களுக்கு பாக்கும்போது தெரியுது எறும்புகள் தான் ஃபுல்லா கீழ இருந்து மேலே ஏறிட்டு இருக்கு பாத்துங்க இத நம்ம எறும்புகள் மேலே போகாம இருக்கணும் அப்படினா மூட்டை மரம்னு சொல்வாங்க அத வந்து இந்த மரத்தை சுத்தி போட்டாச்சுனா எறும்புகள் வந்து இதுக்கு மேல ஏறாது பாத்துங்க நமக்கு ஏறாது நமக்கு பழங்களையும் சாப்பிடக்கு முடியாது பாத்துங்க அதுவால சரியா பாருங்க ஒவ்வொரு கிளைகளும் எப்படி எவ்வளவு அழகா நமக்கு வந்து இது பண்ணி விட்டுறோம் பாருங்க ஒரு சைடா சரிஞ்சி பாருங்க ஃபுல்லா மரத்தை சுத்தி அவ்வளவு காய்களா தான் இருக்குது பாத்துங்க பாருங்க பாருங்க ஒரு மரம் 7 மாசத்திலே எவ்வளவு பெரிய மரமா வளர்ந்துட்டு அப்படிங்கறதை நீங்களே பாருங்க பாருங்க சுத்தி நான் காட்றேன் உங்களுக்கு இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ள நமக்கு எல்லா காய்களும் பழமா மாறிரும் பாத்துங்க நம்ம அத சாப்பிடக்கும் நமக்கு நல்லா இருக்கும் உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் பாத்துங்க அதனால பெரும்பாலும் வீடுகள்ல மற்றும் தோட்டங்கள்ல நீங்க வந்து இந்த மாதிரி நாட்டு கொய்யாக்கள் நட்டு வச்சு வளருங்க ஏனா இது நமக்கு ஆனா இதோட காய்கள் கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும் ஆனா இதோட சத்துக்கள்னு பார்த்தா ரொம்ப அதிகம் பாத்துங்க நமக்கு ஓகேவா அதனால இந்த மாதிரியான நாட்டு கொய்யாக்கள் வளருங்க இது வந்து நம்மளோட பாரம்பரியம் பாத்துங்க என்னைக்குமே இத வந்து மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது இப்போ இந்த கொய்யா பழத்தை ஒரு பட்டாம்பூச்சி எப்படி சாப்பிடுது அப்படிங்கறதை நான் உங்களுக்கு காட்றேன் பாருங்க ஓ பாருங்க இந்த கொய்யா ஐயோ பறந்து போயிடு இந்த கொய்யா பழத்துல தான் அந்த பட்டாம்பூச்சி வந்து சாப்பிடுது நமக்கு வந்து பறவைகள் எல்லாமே இந்த மாதிரி வந்து பழங்களை சாப்பிடும் ஆனா இது நமக்கு ரொம்ப நல்லது தான் நமக்கு ஏனா ஏர்க்கையில விளைய கூடியது அப்படிங்கும்போது பறவைகள் எல்லாம் இத வந்து சாப்பிடுறனால ரொம்ப நல்லது தான் பாத்துங்க நமக்கு சரியா இப்போ இந்த வீடியோல நம்ம நாட்டு கொய்யா வளர்ப்பு மற்றும் அதனோட நோய் தாக்குதல் எப்படி அப்படிங்கறத பார்த்தோம் இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகம் இருந்தா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க ஏனா அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும் நன்றி.